ஆண்டவரும் உலக மீட்பருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான பரிசுத்த நாமத்தை நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த ஆண்டினுடைய 9ஆம் மாதம் 10ஆம் நாளாகிய இந்த மாதத்தினுடைய 2வது பரிசுத்த நாளை காணவும். மகிழ்ச்சியோடு இறை நாமத்தை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் தந்த அத்தனை கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிறைவாக இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக ஆயத்துப்பட்டிருக்க கொண்டிருக்க அன்பு இறை மக்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே மனதார வாழ்த்துகின்றேன். நிறைவாக வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். தேவன் ஆவியாயிருக்கிறாம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். இந்த ஆலய தொழுகையின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா, புத்தியோடுமை போற்றல் சித்தம் ஏந்திடும் இயேசு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வாக்குரைத்து தொழுகையிலே பிரசன்னராக இருக்கக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அன்பும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த அருமையான இந்த மாதத்துடைய 2வது பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கும் நன்றி படைக்கிறோம். கிருபையம் தந்த இந்த ஆலயத்தின் சார்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கவும் இறைவனுடைய மகிமையை நாங்கள் துதிக்கும்படியாகவும் கர்த்தர் தந்த இந்த தொழுகைக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையும் இறைவனுடைய கிருபையில் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரையும் இத்தொழுகையில் நாங்கள் இறை நாமத்தை புகழ்ந்து பாடுகின்ற ஒவ்வொரு பாடல் வரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணம் செய்தும் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் ஆண்டுடைய வழிகாட்டிலும் நிறைவாம் தாரோம். படிக்கிற சிந்திக்கிற இறை வார்த்தையின் படியாக வனாந்திர வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக கர்த்தரை சார்ந்து நிற்கக்கூடிய அனுபவத்தை தாவீதின் வழியாக கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வையும் இறைவடியும் திருப்பாதபடியில் ஒப்படைக்க என் ஆண்டவர் அனுக்கிரம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த தொழுகையிலும் இல்லங்களிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அத்தனை விசுவாச குடும்பங்களையும் கர்த்தருடைய அன்பின் கரங்களை சமர்ப்பிக்கிறோம். நிறைவோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையிலே காண செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகைக்காக உழைத்தவர்கள் ஜெபித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களோடும் உடைய கிருபையும் நிறைவாக நிறக்கட்டும். ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் உடைய பரிசுத்த ஆவியனுடைய நிறைவினையும் பெற்றுக்கொண்டும் கர்த்தரை தொழுது கொண்டும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் எங்களோடு கூட வாசம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக அனுபவங்களை இத்தொழுகை வழியாக நிறைவாக பெற்றுக்கொள் அருள் தாரம் ஐயா. இந்த ஆராதனையும் துவக்க நேரம் முதல் முடிமட்டமாக இறைவண்டிய அன்பின் கரம் நிறைவாம் தங்கி சிறப்போடு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவையும். ஆமேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லங்களில் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனையின் துவக்கத்திற்காகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காகவும் பாமலையன் 328 நாம் எழுந்து சேர்ந்து பாடுவோம். அஞ்சாதிரு என் நஞ்சமே உன் கர்த்தம் துன்ப நாளிலே என்று சொல்லக்கூடிய 328 பாமலையை நாம் எழுந்து சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
வண்ணமாக சங்கீதம் 35 வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை முறைமுறையாக நாம் படிப்போம். சங்கீதம் 35 முதல் 9 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடைய வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடைய யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடைய எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறைத்து நான் உன் ரட்சிப்பும் என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கப்பட்டு கலங்குவர்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்கள், கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சர்க்கலுமாயிருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரமில்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறவாய் வைத்த வலை அவனையே பிடிக்க கடவுது, அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. இணைந்து படிப்போம். என் ஆத்மா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். நம் முழங்கால் படியிட்டு நம்முடைய வாழ்வின் பாவக்கரைகளை அறிக்கை செய்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அருமையான பரிசுத்த நாளை காணவும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான தெய்வீக பாக்கியங்களையும் நல்ல சிலாக்கியங்களையும் நல்ல கிருபைகளையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கும் நிறைவாக தந்திருக்கிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தை கண்ட நம்முடைய வாழ்விலே மறுபடியும் 10 நாட்கள் வரையிலும் நிறைவண்டிய பாதபடியில் அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் கிருபையை பாராட்டி இப்பரிசுத்த நாளிலே கர்த்தரோடு பேசும்படியாக நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த அனுபவத்திலே நம்முடைய குறைவுகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக ஆண்டவரோடு பேச முடியாமல், கர்த்தர் தருகின்ற வார்த்தையில் சொந்தமாக்கப்பட முடியாமல், வாழ்க்கையிலே அலைந்து திரியக்கூடிய வாழ்வாக, வனாந்தரமான வாழ்வாக நம்முடைய வாழ்வையும் இருந்து கொண்டிருக்கலாம். அதுக்கு தடையாக காணப்படக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு பாவ கரைகளையும் கல்வாறு சிலுவைநாதரையும் நோக்கி பார்த்து மனதுருக்கத்தோடு முழு உள்ளத்தோடு அர்ப்பணத்தோடு அறிக்கை செய்து மன்னிப்புக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளையும் அறிக்கை செய்து விட்டு விடுறனோ இரக்கம் பெறுவான் என்பது கத்த கொடுத்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கின்றது. அந்த அனுபவத்திலே நம்முடைய ஒவ்வொரு குறைவுகளையும் மனதிற்குத்துடன் என்னை பார்த்து ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபியம் நிறும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு மன்னிப்புக்காக நாம் அர்ப்பணம் செய்து நாம் மன்றாடுவோம். பல வேளைகளிலே ஆண்டவரை தேட வேண்டிய நாம் கர்த்தரையும் தேட மறந்து போன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிற தெய்வீக பாக்கியத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளை மறந்தவர்களாக, கர்த்தரையும் தேட மறந்தவர்களாக, நம்முடைய வாழ்விலே குறைவுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். என் தவறுகளுக்காக இறைவாம் என்னை மன்னியும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு இறை கரங்களிலே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நாம் தேட மறந்த என் வாழ்விலே உமை தேடுகிற பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்கள் அர்ப்பணிப்போமா? அன்றைக்கும் தாவீது கர்த்தரோடு இருந்தபடியினால தான் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோதுமான அனுபவத்திலே குறைவுகள் மத்தியிலையும் கர்த்தர் கூடவே இருந்தபடியினாலே மன்னிப்பினை பெற்று கொண்டான். ஆண்டவரே,
உம்முடைய ராஜ்யத்திலே என்னை சேர்த்து கொள்ளும்படியாக இந்த உலக ஒவ்வொரு பாவத்திலிருந்து எனக்கு நீங்களாக்கி விடுதலை தாரும் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு இறைவிடம் தெருக்கரங்களே நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி அருமையான தாவீது ஜெபித்தார் அல்லவா. இன்றைக்கும் நாம் தவறிழைத்து சவலே போல பரிசுத்த ஆவி நம்மை விட்டு மாற்றப்பட்டு கெட்ட ஆவி நம்மிடத்திலும் இருக்கும் என்று சொன்னார். நற்குணசாலிகளாக அல்ல, கத்த விரும்பாத பல தீமையான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கும் இல்லையா? இருதயத்திலே அப்பப்பட்ட குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே தயவு கூர்ந்து என்னை மன்னிப்பீராக, என்னையும் ஒரு நற்குணசாலிகளாக மாற்றும். தெசலோனிக்கே திருச்சபையில் காணப்பட்ட நற்குணங்கள் என் வாழ்க்கையும் இதுவரை இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி இறைவிடம் கரங்களே நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு குறைவுகளுக்காக ஒவ்வொரு பாவ கரைகளுக்காக மனதுக்கத்தோடு நம்மை நாமே அர்ப்பணம் செய்து மன்றாடுவோமா? கல்வாரி சிலுவைநாதரை நோக்கி பார்ப்போம். நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர், நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தனவர், நமக்காக எல்லா விதமான பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு மீட்பினை வழங்கின கிறிஸ்துநாத உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கின்றாரே, அந்த கிறிஸ்துநாதருடைய திருக்கரங்களே அர்ப்பணிக்கும்படியாக ஒளியான சீற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து எறியாப்பா, என்னுடைய பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி மனதுக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் இந்த பாடல் வரிகளை பாடி இறை சமூகத்திலே மன்னிப்புக்காக மன்றாடுவோம். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் பாவம் தழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபையாக நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து விலக்கி மீட்டெடுத்து இத்தொழுகை வழியாக கர்த்தரோடு பேசும்படியாகவும் இறைவனுடைய மகிமையை உணர்ந்து நன்றி சொல்லும்படியாகவும் தெய்வீகம் கிருபைகளையும் பாக்கியங்களையும் நம் வாழ்க்கையிலும் நிறைவாம் தந்திருக்கின்றாரே, அதன் மனதுருக்கத்தோடு என் பாவங்களையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார், என்னுடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே புதிய கிருபைகளையும் புதிய ஆற்றலையும் நிறைவாம் தந்து நிறைவாக என்னை ஆசீர்வதிக்கப் போகிறாம் என்று சொல்லக்கூடிய நிறைவோடு கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதுவரை கண்ணன் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்த ஆண்டவர் எத்தனையோ துன்பங்கள் வியாதி நகோரங்கள் கடினமான சூழ்நிலைகள் மனாந்தரமான வாழ்வு நம்மை நெருக்கி ஏவன பொழுது கூட இறைவண்டிய கரம் நம்மை பிடித்து கொண்டது, ஆண்டுடைய கரத்தின் வழியாக எல்லாம் நன்மையிலே நமக்கும் நிறைவாம் தந்து நம்மை எல்லாம் தூக்கி சுமந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றாரு. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கத்தை கொடுத்த இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகிற பொழுது கத்தை சிறப்பான குடும்பத்தையும் தந்தாரு, குடும்ப உறவின் வழியாக ஆண்டவும் தருகிற நல்ல ஈவுகளுக்காக நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குடும்பமாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் இறைவனுடைய பாதுகாப்பை நிறைவாம் தந்தா, பணிகளையும் நிறைவாம் தந்தா, சிறந்த வருவாய்களையும் நிறைவாம் தந்தா, குடும்ப வாழ்வை சிறப்பாக கட்டி எழுப்பக்கூடிய தெய்வீக கிருபைகளையும் தெய்வீக நன்மைகளையும் நம் வாழ்க்கையும் நிறைவாம் தந்திருக்கின்றாரே. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கதை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி அறிவு ஞானத்தையும் நிறைவாம் தந்தா, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சரீர ஆரோக்கியத்தை நிறைவாம் தந்தாரே. இந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குடும்ப வாழ்க்கையிலே
ஒவ்வொரு நாளும் தடைப்பட்டு போன எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக மனதிற்குத்தோடு ஜெபித்திருக்கிறோமே. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எல்லாம் தடைகளையும் மாற்றி நல்ல செய்திகளை கேள்விப்படவும் இறை நாமத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய தெய்வீக பாக்கியங்களையோ குடும்பத்தின் நிறைவாம் தருகின்றாரே. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குடும்பமாக ஆரதிக்கும் தந்தனமுடியும் திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தையும் காத்திருக்கவும் தெய்வீக நன்மைகளையோ நல் கிருபிகளையும் நிறைவாம் தந்திருக்கின்றாரே. இந்த நிறைவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சி சார்ந்து கத்தரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு ஜப குழுக்கள் நாம் கலந்து கொள்ளவும் இறை நாமத்தையும் நன்றியோடு துதித்து ஆராதித்து ஜபிக்கும்படியான தெய்வீக பாக்கியங்களை நம் வாழ்க்கையும் தருகின்றாரே. இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனுப்பப்பட்ட மிஷனரிகள் ஒவ்வொரு மிஷன் பணியும் எல்லாவற்றின் வழியாக இறை நாமம் மட்டுமே மகிமை அடையக்கூடிய நல்ல கிருபைகளையும் தெய்வீக நன்மைகளையும் கத்தம் தருகின்றாரே. இந்த நிறைவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வாகன பயணத்தும் நிறைவுடைய காக்கும் கரம் நிறைவாக இருக்கின்றது. நம்முடைய பயணங்கள் பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நிறைவாம் தந்த சுகபத்திரமாக பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றாரே. ஆண்டவர் தருகின்ற எல்லாம் பாதுகாப்பின் பயணங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி சங்கீதக்காரம் நமக்கும் கட்டும் தந்த இறைவனில் நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். உட்காருங்கள். திருச்சபையின் இந்த வாரத்துக்குரிய அறிவிப்புகளையும் திருச்சபண்டிய உபத்தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய கோட்டையும் அரணுமாயிருந்து தம்முடைய பாதுகாக்கும் சட்டைக்குள்ளாய் நம் யாவரையும் பாதுகாத்து வழிநடத்தி இன்றைய ஆராதனையில் பங்கு பெற இரக்கம் பாராட்டின நம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரை நன்றியுடன் துதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செயற்குழுவாக வாழ்த்துகிறோம். உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கி வரும் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தின் கர்த்தர்தாமே மேன்மேலும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியங்களுக்கும் தங்களின் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்க விரும்புவோர் வியாழன் மாலை 7 முதல் 8 மணி வரை ஆலய அலுவலகத்தில் வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தும் ஜபித்தும் ஊழியங்களை தாங்கி வரும் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தின் கர்த்தர்தாமே மேன்மேலும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற திருச்சபையினர், பிறந்த நாட்களை காணும் திருச்சபையினர், 10/9 திரு ஜெயசேகர் மகன் சன்னி ஜெயசேகர், 11/9 திரு பி ஆல்வின்சுதன் மகன் ஏ ஷெல்டன் பால், 11/9 திரு எஸ் செல்வசேகர் மகன் எஸ் ஆஷிக் சேகர், 12/9 திரு ஐசக் பால் ஆல்ஃப்ரட், 12/9 திரு விஜில் சாலமன், 12/9 திரு சார்ல்ஸ் ரவி அவர்கள் மகள் சி ஜாய்ஸ் ஸ்வீட்லின், 12/9 திரு சி ராஜா சிங் மகள் ரியோனா பெனி, 13/9 திரு ஆர்ஜே சுஜில் தாம்சன் அவர்கள் மகள் திவ்யா ரினு, 16/9 திரு டி என் ராஜ்மோகன் அவர்கள் மகள் வந்தனா ராஜ்மோகன், 16/9 திரு டி ஜெயசிங் அவர்கள் மகன் ஆட்ரியல் ஃபெரிஸ் ஜெயசிங். திருமண நாட்களை காண்போர், 10/9 திரு என் டைட்டஸும் திருமதி ஜேஇ ஷீபா ஜாக்கலின் அவர்களும், 11/9 திரு எஸ் செல்வசேகரும் திருமதி பி விஜி அவர்களும், 12/9 திரு சதீஷ் பத்ரோஸும்
திருமதி எஃப் ஜான்ஸ்லின் ஷீபா அவர்களும், 12/9 திரு எஸ் ஜீவன்ஸும் திருமதி ஜே பி மொனிஷா ஜீவன்ஸ் அவர்களும், 13/9 திரு ஆரோக்கியதாஸும் திருமதி ஆரோக்கிய அருள் செல்வி அவர்களும், 15/9 திரு பி லிவிங்ஸ்டன் டேனியலும் திருமதி பி ஏஞ்சல் கலா அவர்களும், 15/9 திரு டி ராய் டைட்டஸும் திருமதி ஜெனிதா ரோஸ் அவர்களும். பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணும் உங்கள் யாவரையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து அருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான அறிவிப்புகள். திருச்சபையின் பாடகர் குழுக்களின் தலைவர் திரு பி ஜான் எட்வின் அவர்களின் தகப்பனாரும் திருச்சபையின் முன்னாள் பொருளாளரும் பாடகர் குழு தலைவருமாகிய தகப்பனார் திரு எஸ் டி பாக்கிதாஸ் அவர்கள் 5/9/29 அன்று இறைவனடி சேர்ந்தார்கள். அதுபோல திருச்சபையின் முன்னாள் நிர்வாகக்குழு அங்கத்தினர் திரு சேவியர் ஜான் அவர்களின் மாமியார் திருமதி லிசிடோரா அவர்களும் 5/9/29 அன்று இறைவனடி சேர்ந்தார்கள். தங்களுக்கு அருமையானவர்களின் இழப்பால் துக்கத்தில் இருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் அருள்வாராக. ஜப விண்ணப்பங்கள். நம் தாயகமாகிய இந்தியா மற்றும் நாம் வாழ்ந்து வரும் பஹ்ரைன் தேசங்களின் மக்களுக்காக, ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நாட்டின் சமாதானத்திற்காக மற்றும் உலக மக்கள் யாவருக்காகவும் வேண்டுதல் செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை சனிக்கிழமை மாலை 7:30 முதல் 9:00 வரை ஆண்கள் பெண்கள் ஜபம் நடைபெறும். செப்டம்பர் 16 வியாழன் மாலை 8:00 முதல் 9:30 வரை தனிநபர் மற்றும் குடும்ப தேவைகளுக்கான ஜபக்கூடுகை நடைபெறும். செப்டம்பர் 16 வெள்ளி மாலை 5:00 முதல் 5:40 வரை வாலிபர் ஜப ஐக்கியம் நடைபெறும். மாலை 5:45 முதல் 6:00 வரை சிறுவர் வேத பாடசாலை பொதுக்கூடுகை மற்றும் 6:10 முதல் 6:50 வரை சிறுவர் வேத பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். 17/9 மாலை 7:00 பரிசுத்த ஆராதனை கிதியோன் குழுவினரால் நடத்தப்படும். அதுவரையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாக்கும் வல்லக்கரம் எல்லா தீமையினின்றும் நம்மை ரட்சித்து அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமீன். திருச்சபையின் அனைத்து நிகழ்வுகளிலும் தங்களை இணைத்து கொள்ளுமாறு திருச்சபையாரை மிகவும் அன்புடன் அழைக்கிறோம். நம்மளங்கள் படியிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை இறை சமூகத்திலே அர்ப்பணித்து மனதுக்கத்தோடு நாம் ஜபிப்போம், ஜபம் செய்வோம். ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்கின்றவரும் அன்போடும் எங்களை செயல்படுத்தி நிறைவாக ஆஸ்வதிக்கிறவருமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கத்த கொடுத்த இந்த அருமையான பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கும் நன்றி படைக்கிறோம். இறை நாமத்தின்படியாக இந்நாள் கூட இறை நாமத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும் தந்த நல்ல கிருபைகள் நல் மேன்மேலுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து எங்களுடைய விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமணாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகள் பெரியவர்களுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பிறந்தநாளை காணப்போகிற அன்மையான பிள்ளைகள் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவண்டிய அன்பின் கரங்களில் அந்த பிள்ளைகளை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக இரக்கத்தை நிறைவாம் தாரோ. ஒவ்வொரு வயதையும் நிறைவோடு ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த புதிய வயதுக்குரிய நல்ல கிருபையில கத்தை முடிசூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான குடும்பத்தை வேண்டிய நன்மையிலே நிறைவாம் தாரோ. வருஷத்தையும் நன்மையில முடிசூட்டுகின்ற ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் பிரவேசிக்கிற இந்த புதிய ஆண்டுக்குரிய தெய்வீக நன்மைகளையும் நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தையும் நிறைவாம்
நாம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்ணமாக திருமணாலை காணப்போகிறோம். அருமையான எங்கள் குடும்பத்து மக்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையும் தந்த அன்பு கணவர், அன்பு துணைவி வழியாக கர்த்தர் தருகின்ற தெய்வீக நன்மைகளை குடும்பத்தில் நிறைவாம் தந்து இந்நாளிலே புதிய ஆண்டை காணக்கூடிய தெய்வீக பாக்கியத்தை நிறைவாம் தந்திருக்கிறேன். குடும்ப வாழ்வுக்களே ஆடம் தருகிற தெய்வீக சமாதானத்தை நிறைவாம் தாரும். குடும்ப வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பத்துக்கு வேண்டிய நிறைந்த அனுபவத்தை இந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொண்டு இறைவன் எங்கள் வாழ்க்கையிலே புதிய ஆண்டையும் நிறைவாம் தந்திருக்கிறான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சாட்சியோடும் இறைவன் நாமத்துக்கும் நன்றி சொல்லி வாழ ஆண்டவம் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான குடும்பத்திலே ஒவ்வொரு பெற்றோருக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அரம்புக்குரிய பெற்றோர் வாழ்க்கையிலே இறைவுடைய பாதுகாப்பின் கரத்தையும் நிறைவாம் தாரும். குறிப்பாக வயது முதிர்ந்த தாய் தந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவனையும் ஆற்றலையும் நிறைவாம் தாரும். உள்ளம் சோர்ந்து போகிற தருணத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உடல் சோர்ந்து போன தருணத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவனுடைய பாதுகாப்பின் கரம் நிறைவாக இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோரையும் தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கும். குறிப்பாக இந்த பகிரம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அத்தனை குடும்பத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தருடைய பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடி கொண்டிருக்கிறோம். இறைவன் தருகின்ற தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக நன்மைகளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் எல்லா குடும்பத்திலும் நிறைவாம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி கொண்டிருக்கிறோம். தனி நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமையை நோக்கி பார்த்து நாம் மன்றாடுகின்றோம். கர்த்தர் தந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலும் என்ன நோக்கத்தோடு வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்துக்கு மேலான நன்மிலை நிறைவாம் தாரும். ஒவ்வொரு மக்களுடைய பணிகள் பணிக்கலங்களே நன்மிலை நிறைவாம் தருவீராக. வாழ்வுக்கு வேண்டிய ஒவ்வொரு சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள கிருபையும் தாரோ. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் தருகின்ற நன்மிலை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நல்ல செய்திகளை குடும்பத்திலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே நீ கிருபையும் தருவீராக. உம்முடைய சித்தம் அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நிறைவேற்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன ஒவ்வொரு வாழ்வுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஆண்டவர் சரீர ஆரோக்கியம் தடைபட்டு போன ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பலவீனத்தையும் தாங்கி பலப்படுத்துவீராக. மருத்துவமனைகளும் இல்லங்களும் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தருகின்ற தெய்வீக நன்மைகளை நிறைவாம் தாரோ. தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் நிறைவாம் தந்து ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அவர்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையிலே இழந்து போனோமே என்று சொல்லி கவலையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். இழந்து போன ஒவ்வொரு சமாதான வாழ்வாக இருக்கலாம். இழந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நிறைவாம் தந்து கதை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லைசன்ஸ் போன்ற காரியங்களுக்காக முயற்சியில் மேற்கொள்ளக்கூடிய அன்பு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையிலையும் ஆண்டு கரங்களை சமர்ப்பிக்கிறோம். நிறைவுடன் கதை ஆசீர்வதிப்பீராக. விசா போன்ற காரியங்களுக்காக ரெனியூவல் செய்யும்படியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டுடைய தெய்வீக இறக்கத்தை நிறைவாம் தாரோ. ஒவ்வொரு தடைகளையும் கதை மாற்றி நிறைவுடுக்கத்தில் ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கலாம். இழந்து போன பணிகளை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பணிகளே போதிய வருவாய்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ குடும்பங்கள் உண்டல்லவா. ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தடைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் தருகின்ற அற்புதமான வாழ்வை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லவும். கர்த்தரின் வாழ்க்கையிலே சிறுமையும் கண்ணோக்கி பார்த்தா, இயலாமை கண்ணோக்கி பார்த்தா, எல்லாவற்றும் இருந்து கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தாம் சொல்லக்கூடிய தெய்வீக நன்மைகளையோ தெய்வீக ஆசீர்வாதங்களையோ நிறைவாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவுடன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றுவரே நடைபெறுகிற நீட் தேர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேர்வுகளுக்காக ஆயத்துப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கோம். கர்த்தருடைய காக்கம் கரம் நிறைவாக இருக்கட்டும். தெய்வீக ஞானத்தை பரத்தும் நீவாகம் தந்து அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வுக்காக ஆயத்துப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு காருண்யம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ராஜா கேட்கின்ற கேள்விக்கும் தகுந்த பதிலை அளிக்கக்கூடிய தெய்வீக ஞானத்தோடு அன்பு பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உயர்கல்விக்காக எடுத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதி தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல இடங்களிலே நல்ல உயர்கல்வியை பெற்றுக்கொண்டு சாட்சியுடன் உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள ஆண்டு வைக்கிறவையும் தாரம். சிறப்பாக என் பிள்ளையுடைய திருமண வாழ்வுக்கு ஆயத்தப்படக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் சிறந்தோறு வாழ்க்கையின் துணை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையும் நிறைவாம் தாரோ. கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஏற்ற நாட்களில் திருமண வாழ்வை கட்டளையிடும்படியாக மன்றாடுகிறோம் ஐயா. கற்பத ஸ்திரீகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிகளையும் நிறைவோடு கத்திர ஆசீர்வதித்தும் நல்ல சரீர ஆரோக்கியத்தின் நிறைவாம் தந்தை ஆண்டு தாமே பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கலும். எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மருத்துவ ஆலோசனை எல்லாவற்றையும் கத்திர ஆசீர்வதிப்பீராக. நெடு நாட்களாக காத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கலாம். ஒரு கற்பத்தின் கனி இல்லையும் என்று சொல்லி ஆண்டவரையும் காத்துக்கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பத்து மக்கள் உண்டு. ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டும் தருகின்ற நன்மையிலே நிறைவாம் தார. ஒவ்வொரு தடைகளையும் கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்க அந்த குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாம் நன்மைகளையும் கர்த்தர் நிறைவாம் தந்து ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கும். குடும்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தர் மாற்றி அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவருக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆண்டவரே கர்த்தர் எங்கள் குறைவுகளை மாற்றினாம் என்று சொல்லி நிறைவோடு வாழக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நிறைவாம் தந்து குடும்ப குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஆராதிக்கும் தந்தை எங்களுடைய திருச்சபைக்காக திருப்பணிக்காக நன்றி படைக்கிறோம் ஐயா. நிறைவேண்டிய நாமத்தை சொல்லி ஆராதிக்கூடிய தெய்வீக பாக்கியத்தையும் நிறைவாம் தந்திருக்கும். கர்த்தர் சுத்தமான முறையிலே ஆலயத்திலும் கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில் மறுபடியும் தந்து ஒரு நாமத்தினாலே கூடி வருகின்ற தெய்வீக கிருபைகளை கர்த்தர் நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கலாம். இந்த திருச்சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாம் திருப்பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நடைபெறும் ஜெபக்குழுகள் எல்லாவற்றும் நிறைவேண்டிய மகிமையும் நிறைவாம் தந்து கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மிஷனர்களுக்காக சார்ந்திருக்கிற மிஷன் ஸ்தாபனங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தாவடிப்பட்டில் கட்டி கொண்டிருக்கிற ஆலய பணிகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையை நிறைவாம் தந்து ஆண்டவருடைய பணிகளை மிக சிறப்பாக இந்த உலகத்தில் நடந்திருக்கிறவையும் தாரோ. ஆண்டவர் தந்தையின் தேசிய நச்சிந்தி ஆலயத்துக்காக ஏழு அங்குத்துவம் திருச்சபைக்காக ஒவ்வொரு திருச்சபடிய திருப்பணிகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நிறைவேண்டிய நாம மகிமை அடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு திருப்பணிகளும் இந்த பகிரும் பகுதியிலே மிக சாட்சியோடு வளர்ந்தோங்க ஆண்டவன் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுடைய எல்லாம் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த பகுதியிலே நிறைவேற்றப்பட என் ஆண்டவர் தாமே அருள் தாரம் ஐயா. அன்றுவரே எங்கள் தேசத்துக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அரசர்களுக்காக ஒவ்வொரு விதமான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உலகத்திலே சமாதானத்தையும் நிறைவாம் தாரம். அண்டை நாடுகளுக்குள்ளே சமாதானமான வாழ்வையும் நிறைவாம் தாரம். தேசம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஆடம் தருகின்ற விடுதலைக்காக நன்றி படைக்கிறோம். மேற்கொண்டு எந்த விதமான இந்த கொரோனா தொற்று பாதிப்புகள் ஏற்பட வண்ணமாக நிறைவேண்டிய தெய்வீகம் கரம் ஒவ்வொரு தேசத்திலும் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பெற்றவர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரியும் நினைச்சு சொல்லக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் ஜெபிக்கிறோம். நன்மைகளையும் நிறைவாம் தாரம். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள அருள் தாரம் ஐயா. பகிரம் தேசத்துக்காகவும் நன்றி சொல்லி ஜெபிக்கும். கர்த்தருடைய தெய்வீகம் கரம் நிறைவாக இருக்கட்டும். அரச குடும்பத்துக்காக நன்றியுடைமை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகும். தேசத்தின் நன்மைகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும். நிறைவேண்டிய தெய்வீகம் கரம் என் தேசம் முழுவதுமாக தங்கி தாபரிக்கும்படியாக நான் ஜெபிக்கும். பல இடங்களிலும் இருந்து நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற போல என்ன நோக்கத்தோடும் இந்த இடத்துல பணியாற்றி கொண்டிருக்கிறோமாக்கு மேலான நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களும் திருச்சி சார்ந்து கடந்த நாட்களிலும் இறை அழைப்பை பெற்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உம நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜம். குறிப்பாக என் திருச்சி வண்டிய முன்னாள் பொருளாளராகவும் இருந்து பாடக்குழு தலைவராகவும் இருந்த எஸ் ஜி பாக்கியது அவர்கள் ஆத்ம இழைப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிவினாலே வருந்துகின்ற அன்பும் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளை வாழ்வுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவிடும் கரங்களில் அர்ப்பணம் செய்கிறோம் ஐயம். தந்தையுடைய ஆத்ம இழைப்பாளர்களாக ஜெபித்து உம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கதனுடைய காக்கும் கரம் குடும்பத்தின் நிறைவாம் தாரம். தெய்வீக சமாதானத்தோடு கத்த வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்ணமாக முன்னாள் செயற்குழு அங்கத்தனாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சேவியர் ஜான் அவருடைய மாமியார் லிசிடோர் அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்றுவரையும் அவருடைய ஆத்ம இழைப்பாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நித்தியத்தில் இழைப்பார்க்கக்கூடிய தெய்வீக அனுபவத்தை நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. சபையாக அன்பு குடும்பத்துக்காக ஆறுதல் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய காக்கும் கரம் அருமையான குடும்பத்தோடு தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த பிரிவினால் ஏற்பட்ட துக்கங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அருமையான குடும்பங்களை கர்த்தர் விலைக்கு மீட்டெடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கேன் என்று சொன்ன ஆண்டவரே அந்த அனுபவமான வாழ்வை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. எங்களுக்காக ஜெபிக்கும் என்று சொன்ன எல்லா இறை மக்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கும். கதம் தருகின்ற தெய்வீகம் நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் உலகத்திலே பெற்றுக்கொண்டு சாட்சியிடும் நிறைவிடும் வாழ ஆண்டவர் கிருபையும் தந்து நிறைவிடும் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் மீட்பருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமீம். பரமணில் இருக்கிறவங்களை பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடிவுகளையும். ஆமீன். உட்காருங்கள். இந்நாளுக்குரிய முதலாவது திருமறை பாடத்தை திரு ரஜி ஸ்டீபன் அவர்கள் படிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி உபாகமும் 29 அதிகாரம் 1-5 வசனங்கள் முடிய. உபாகமும் 29 அதிகாரம் 1-5 வசனங்கள் முடிய. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரருடைய பண்ணி கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகியிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரச்சை பழையதாய் போகவும் இல்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாய்த்து தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. ஆமீன். தொடர்ந்து ஞான கீர்த்தனை 206 நாம் சேர்ந்து பாடுவோம். ஜபசிந்தை தாரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஞான கீர்த்தனை 206 பாடி நாம் படைத்திருந்த காணிக்கைகளுக்காக ஆண்டவரே நோக்கி பார்ப்போம்.
இதயத்தில் உதயமான் இளங்கிட பண்ணும் இளங்கிட பண்ணும் சடமுலகேயை செல்லும் நர் சாதகமுண்டாக தயை செய்யன் உள்ளம் தயை செய்யன் உள்ளம் சிந்தை எனில் தாரும் தேவா படைத்த இந்த காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருந்து எங்களை நிறைவோடு ஆஸ்வதிக்கக்கூடிய அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் தந்த அருமையான தொழுகைகளையும் நாங்கள் இறைப்பணிக்கென்று கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலும் நேற்றைய தினத்திலும் ஆலய பிரகாரங்களை நாங்கள் கூடி வரவும் இறைவனுக்கு காணிக்கை படைக்கவும். இல்லங்களிலிருந்து நாங்கள் தொழுகை வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காணிக்கையில் படைக்கிறோம். கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறேன். படைத்த ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக நன்றியுடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தந்தை திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, அனுப்பப்பட்ட மிஷனர்களுக்காக, மிஷன் பணிகளுக்காக இந்த காணிக்கையில் பயன்படுத்தப்பட்டு இந்த சமூகத்திலும் மிஷனர்கள் தங்கியிருக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமை அடைபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த ஒவ்வொரு கரங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவண்டிய தெய்வீக நன்மலை நிறைவாம் தாரும். இறைப்பண்ணுக்கென்று கத்தை கொடுத்த வருவாயின் ஒரு பகுதியே எங்களையே படைக்கும்படியாக காணிக்கையாக படைத்திருக்கிறோம். அதன் வழியாக வருகின்ற இரட்டிப்பரம் நன்மைகளை அன்புக்குரிய குடும்பத்து மக்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியுடும் நிறைவுடும் வாழ கத்தர் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்திய சுநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாம்பேம். ஆமேன். படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்காம் எழுதின நற்செய்தி நூல் 5:12-16 முடிய சன் லூக் சாப்டர் 5:12-16. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் கூப்பிட விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றான். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசேயும் கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படியிருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள்.
அவரும் வனாந்தரத்திலும் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தாம் என்பதை படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதியும் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக மீட்பெருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தை நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றேன். மகிழ்ச்சியோடு ஒரு விசை கூட இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பரிசுத்த நாளை காணவும் இல்லங்களிலிருந்து என் தொழுகையிலே நிறைவாக கலந்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் மனதார நம்முடைய திருச்சியின் சார்பிலே வாழ்த்துகின்றேன். நிறைவாக வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். குறிப்பாக ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அதனுடைய முதல் ஏழு வசனங்களை நாம் மிக தெளிவாக ஒன்றன் ஒன்றாக தியானித்து கொண்டு வருகின்றோம். அந்த அனுபவத்திலே ஆறாவது வசனத்தின் அடிப்படையிலே தெசலோனிக்கேயர் திருச்சபையில் காணப்பட்ட அற்புதமான ஒரு நல்ல குணம், உபத்திரத்தின் மத்தியிலே அவர்கள் மிக மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தாவீதினுடைய அனுபவத்தையும் குறையும் நாம் தியானித்து வருகின்றோம். இன்றைய தினத்தில் கூட அந்த அனுபவத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக இறைய சமூகத்தில் ஒரு விசை கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவையும் உம்முடைய வார்த்தைகளையும் தியானிக்கும்படியாக ஆயத்தப்பட்டு இறைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். தெசலோனிக்கேயர் திருச்சபையில் காணப்பட்ட நல்ல குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நாங்கள் தியானித்து வருகின்றோம். தந்தைய மறைவா, மிக தெளிவாக இறை வார்த்தைகளை எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி சொல்கிறோம். என்றைக்கும் சிந்திக்கப் போகிறோம் இறை வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வனாந்திரத்திலே தாவீதுடைய அனுபவங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையும் காண்கின்ற வனாந்திர அனுபவம் மாறும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள கருவே தாரமையா. அப்பிரஜனமான ஊழிய காரணம் இறைவடைய கரங்களே சமர்ப்பிக்கும் நிறைவிடும் கதர் ஆஸ்வதிப்பீராக. கேட்கிற மக்களுடைய இறுதிய தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாம்பேம், ஆமேன். அன்புக்குரியவர்களையும் கர்த்தருடைய கிருபையினாலேயும் கடந்த வாரத்திலே தாவீது ஓடிப்போன இடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். தாவீது ஓடிப்போன இடங்கள் என்று சொல்லி போன வாரம் ஒரு மூன்று இடங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, குகையிலே ஓடிப்போனார். இரண்டாவதாக, அவர் காட்டிலே ஓடிப்போனார். மூன்றாவதாக, எதிரியுடைய பாளையத்திலே தாவீது ஓடிப்போனார் என்று பார்த்தோம். எங்கெல்லாம் ஓடினாரோ அங்கெல்லாம் இருள் இருந்தன, பயம் இருந்தன, வேதனை இருந்தன, கண்ணீரின் பாதையில் இருந்தன. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் உபத்திரத்து மத்தியிலையும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாம் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த அனுபவத்திலே தாவீது ஓடிப்போன இன்னொரு இடம் இருக்கிறது திருமறையிலே மிக தெளிவாக. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 24:1 ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 23:14 எல்லாம் படிக்கிற பொழுது வனாந்திரத்திலே தாவீது ஓடிப்போனாம் என்று கற்றுக்கொள்ளப்பட முடியும். தாவீது ஏன் ஓடினார் என்று சொல்லி மறுபடியும் சொல்கின்றேன். சவுல் தாவீதை துரத்துகின்ற ஒரு அனுபவம் வருகிறது. 1 Samuel 20:31 ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை என்று சொல்லி சவுல் தன்னுடைய மகனுக்கு சொல்லி, ஆகவே அவன் அழைத்து கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்லுகின்ற அனுபவத்திலே ஆகவே தான் தன்னுடைய ராஜ்ய பாரத்தையும் நிலைநிறுத்தும்படியாக கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய ஆவியானோர் இல்லை, அசுத்த ஆவி சவுலிடத்தில் இருந்தன. ஆனாலும் தன்னுடைய ராஜ்ய பாரம் தன்னுடைய பதவியை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான், ஆண்டவர் அபிஷேகம் பண்ண இந்த தாவீதை கொலை செய்யப்பட வேண்டும். தாவீது உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் இந்த ராஜ்யபாரம் தனக்கும் இல்லை தனக்கு பிற்பாடும் தன்னுடைய மகனுக்கும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலே சவுல் என்ன பண்ணுறாராம், 1 Samuel 20:31 அவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி துரத்துகிற அனுபவம் தான். அந்த அனுபவத்தில் குகையிலே ஓடிப்போனா, காட்டிலே ஓடிப்போனா, எதிரியுடைய பாளையத்தில் ஓடிப்போனான், எங்கெல்லாம் ஓடினாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு வனாந்திரத்தில் தாவீது என சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலே சில காரியங்களை நாம் தியானிக்க முற்படுவோம். 1 Samuel 20:1 சொல்கிறது, தாவீது
என் கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. டேவிட் இஸ் இன் த வில்டர்னஸ் ஆஃப் என் கேது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் இந்த வசனத்திலும் கற்றுக்கொள்ளப்பட முடியும். அதே போன்று 23:14 என படிக்கின்ற பொழுது தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலும் தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலையும் தரித்திருந்தான் என்று ஒளித்திருந்த இன்னொரு இடம் இந்த வனாந்திரம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். இந்த வனாந்திரத்தினுடைய வாழ்வு எப்படி இருக்கும், வனாந்திரத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இரண்டு விதமான அனுபவத்தையும் குறித்து திருமுறையிலேயும் இன்னும் சில வனாந்திரத்தை குறித்து சுருக்கமாக இன்றைய தினத்தினுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஒன்று, வனாந்திரம் என்று அழைக்கப்படுகின்ற பொழுது அது வறட்சியை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வனாந்திரம் என்று சொன்னால் நமக்கும் தெரியும், வில்டர்னஸ் அது வந்து வறட்சியை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை, அநேகம் நாம் சொல்லுவோம், எப்படி என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்க, தெரிந்தும் தெரியாமலோ வாழ்க்கை பாதை வந்து எப்படி இருக்குமாம், ஆண்டவரோடும் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு புறத்திலே இந்த வனாந்தரமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டே இருக்கும். அந்த அனுபவம் என்று சொல்கிற பொழுது ஒரு புறம் ஆண்டவர் இருக்கின்றாம், ஆனால் வாழ்க்கையுடைய அனுபவம் என்று சொல்கின்ற பொழுது அது எப்படி இருக்குமாம், வனாந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதே அநேக அறியாமல் அந்த வனாந்தரத்திலே அமிழ்ந்திருப்பதை கற்றுக்கொள்ளப்பட முடியும். கடந்த போதுகர் இந்த திருச்சுவலியும் இருக்கின்ற பொழுது கடைசியாக வெளிப்படுத்தும் விசேஷத்துடைய 7 திருச்சுவலியும் குறித்து மிக தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லியும் தெரியும். நீங்கள் படித்திருப்பீங்க அறிந்திருக்கிறேன். அதிலே ஒரு திருச்சுவலியும் இருக்கிறது பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 3:16-17 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுதும் அதிலே லவோதிக்கம் என்று சொல்லக்கூடிய திருச்சுவலியும் குறித்து அதில் சொல்லப்பட்டு எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 3:16 அதிலே 16-17 வசனத்தை படிக்கிற பொழுது, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டு பார்த்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம் வாழ்க்கையிலே நம் வாழ்கின்ற வாழ்க்கையை அறியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கா என்பதை அறியாமல் இருக்கிறான். இப்படிப்பட்ட உன்னை, குளிருமின்றி அனலுமின்றி இருக்கக்கூடிய உன்னை நம் வம்பி பண்ணி போடுவோம் என்று சொல்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வாழ்க்கையிலே தங்களை மிகைப்படுத்தி பேசுவாங்க இல்லையா, தன் வாழ்க்கையில சிறந்தவர்களாக வெளிக்காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை அறியாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும், கத்திற்கூடவும் இருக்கிறார், ஆனால் நாம் வனாந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோமா? இதை இன்னும் புரிய வேண்டும் என்று சொன்னால் திருமறையிலே இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். யோசுவாவுடைய புஸ்தகம் 15:17-19 வசனங்கள், யோசுவா 15:17-19 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், காலேப் என்று சொல்லக்கூடிய மனிதன் தன்னுடைய மகள் அக்ஷாலே கேனாசின் மகனுக்கும் திருமணம் செய்து கொடுக்கிறான். திருமணம் செய்து கொடுக்கிற பொழுது இன்றைய காலத்தில் நமக்கு தெரியும், திருமணம் செய்து கொடுக்கிற பொழுது அநேக வெகுமதிகளை மகளுக்கும் கொடுத்து அனுப்புவதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்திலேயே அந்த புருஷன் வீட்டுக்கு இதை அக்ஷால் சொல்லுகின்ற பொழுதும் தகப்பனார் அவருக்கும் பல வெகுமதிகளை கொடுக்கிறான். வெகுமதிகளையும் கொடுத்து வாங்கினவன் தன் புருஷன் வீட்டுக்கும் புறப்படுகின்ற பொழுது இன்னும் சில வெகுமதிகளை வாங்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணா தெரியுமா, மறுபடியும் தகப்படத்தில் வந்து கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த யோசுவா 15:17-19 வசனங்களையும் நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். பொதுவாக இன்றைய காலகட்டத்தை யோசித்து பாருங்க, யார் இவற்றை வாங்க சொல்லுவார்கள்? திருமணமாகி சில நாட்கள் சில மாதங்கள் வடங்கம் கலந்து சில மக்கள் சொல்லிவிடுவாங்க இல்லையா, ஒரு மாமியார் சொல்லிவிடலாம், இல்லை புருஷன் சொல்லிவிடலாம், வீட்டில் போய் நீ இன்னும் சில பொருட்களை வாங்கி கொண்டு வா, இன்னும் பணத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுவாங்க. அதை விட இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும், திருமணமாகி ஒரு 10-15-20 கழிந்திருக்கும், அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ உன் வீட்டிலேருந்து வரும்போது என்ன கொண்டு வந்த, கேட்கிற அன்பு மக்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்களா, நீ அநேகர் சில வீடுகளில் இந்த வார்த்தையும் இருந்து கொண்டே இருக்கும், நீ வரும்போது என்ன வாங்கி கொண்டு வந்த, என்ன கொண்டு வந்த என்று சொல்லக்கூடிய கேட்கிற கேள்வி அது மிகப்பெரிய தப்பு. ஒருவேளை கேட்டிருக்கேன்னு சொன்னால் கேட்கக்கூடாது சரிங்களா. இந்த பகுதியை மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். இந்த யோசுவாவுடைய புஸ்தகத்திலும் தருகின்ற உண்மை என்ன சொன்னால், காலேபுடைய அந்த மகள் அக்ஷால் என்ன செய்யறா தெரியுமா, தன்னுடைய வாழ்க்கையிலே தன் நிலைமை அறிந்து அவள் இன்னொரு காரியத்தை கேட்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. என்ன கேட்டால் தெரியுமா, 19 வசந்து பாருங்க, 19
எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், கிவ் மீ எ பிரசன்ட் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறாங்க. என்ன கேட்டால் தெரியுமா, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். அப்ப தவப்பன் கொடுத்தது என்ன, வறட்சியான நிலம். நீ எனக்கு வறட்சியான நிலத்தையும் தந்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறாங்க. நீர் எனக்கு வறட்சியான நிலத்தையும் தந்திருக்கிறீங்க, அது போதாது, எனக்கு என்ன வேண்டுமாம், எனக்கு இன்னும் ஆசீர்வாதமான நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தன் தவப்படுத்தும் கேட்பதை பார்த்திருக்கிறோம். ஆகவே தகப்பன் என்ன பண்றாராம், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் கொடுத்தாம் என்று சொல்லி அந்த வசனங்களே கற்றுக்கொள்ளப்பட முடியும். நாம் எங்கே இருக்கிறோம், இந்த அக்ஸாலுக்கு தெரியும், எனக்கு வறட்சியான நிலத்தை வைத்து ஒண்ணுமே செய்ய முடியாது, வறட்சி இரண்டாவதாக இந்த வனாந்தரம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், அலைந்தும் தெரியக்கூடிய இடம் வனாந்தரம் என்று நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். அலைந்து தெரியக்கூடிய இடம் திருமறை மிகவும் தெளிவாக நமக்கு பல உண்மைகளை இந்த வனாந்தரம் அலைந்து தெரியக்கூடிய இடம் என்று கற்றுத்தருகிறது. குறிப்பாக ஆதியாகம புஸ்தகம் 21 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையில் இழந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாம். அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரைந்தாள். திருமறை மிகவும் தெளிவாக சொல்கிறது, பெயர் செபாவின் வனாந்திரத்திலே இந்த ஆகார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அலைந்து திரைந்தாள் என்று சொல்லி வனாந்திரம் என்று சொல்கிற பொழுது ஒன்று வறட்சியை குறிக்கும், இரண்டாவதாக அலைந்தும் திரியக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆபிரகாம் இந்த பெண் ஆகாரிடம் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறாங்க. இந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம், கைவிடப்பட்ட பயணம் என்பதை இந்த வனாந்திர வாழ்வு சொல்லுகிறது. கைவிடப்பட்ட பயணம், அலைந்து திரியக்கூடிய பயணமாக இந்த பயணம் இருந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இதில் இன்னொரு வார்த்தையை பாருங்க, பெயர் செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று பார்க்கிறோம். பெயர் செபா என்று சொன்னால் ஆணையிட்டு வாக்களித்த கிணறு என்று பொருள். ஆணையிட்டு வாக்களித்த கிணறு. இந்த பெயர் செபாவும் குறைந்து திருமலையும் நிச்சயமாக நீ அதிகமாக பகுதிகளை கற்றுக்கொள்ளப்பட முடியும். தான் முதல் பெயர் செபா வரையும் என்று சொல்லி அடிக்கடி இந்த பகுதிகளையும் நீங்கள் காண முடியும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பேர்சபனுடைய சில பின்னணி மாத்திரம் சொல்கின்றேன். தான் என்று சொன்னால் இஸ்ரவேலிலே அந்த வட எல்லையை குறைக்கிறது. பேர்சபம் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய தென் எல்லையை குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபு அன்றைக்கு வானதூதர்கள் ஏனிலே ஏறி இறங்கக்கூடிய அந்த காட்சியை கண்டார்களையா, அந்த இடம் பேர்சபம் என்பதை ஆதியாகமம் 28:10 காண முடியும். அதே போன்று தெய்வ மனிதனாகிய எலியா இஸ்ரவேலுக்கு பயந்து ஓடி பாதுகாப்பாக இருந்த இடம் பேர்சபம் என்பதை 1 Kings 19:3 காண முடியும். சவுல் அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமும் இந்த பேர்சபம் என்பதை திருமறையிலும் கற்றுக்கொள்ளப்பட முடியும். இதனுடைய பின்னணியம் என்று சொன்னால் ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஒரு கிணற்றுக்காக இரண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இந்த கிணற்றினுடைய வாழ்வுக்காக, கிணத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக சண்டை ஏற்படுகிறது.
உறவின் அடையாளமாக அவர் சந்தைகள் முற்றுப்பெற வைத்து உடன்படிக்கை செய்து கொண்டிருக்காங்க. இந்த கிணறு இருந்த இடம் அபிமலைக்குடையது. ஆனால் கிணறு தோன்றதும் சரி அவனுடைய உழைப்பு பணியாட்கள் எல்லாம் ஆபிரகமுடையதாக இருந்தன. ஆகவே உழைப்பு பெரிதா இடம் பெரிதாம் என்று சொல்லி நானாம் நீயாம் என்று சொல்லக்கூடிய போட்டி நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் இல்லையா? அதே போன்று இந்த ஆபிரகமுக்கும் அபிமலைக்கும் நானாம் நீயா என்று சொல்லக்கூடிய வாக்குவாதம் வருகிறது. அதுல வாக்குவாதத்தை முற்றுப்பெற வைத்து ஒருவருக்கு ஒரு அமைதியோடு உடன்படிக்கை செய்து கொள்றாங்க. ஆகவே தான் ஆணையிட்டு வாக்களித்த கிணறு என்று சொல்லக்கூடிய வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அமெரிக்க தேசத்தினுடைய ஸ்டீபன் கோவே என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனிதன், அவர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு, அநேக நன்மைகளை செய்திருக்கிறாங்க. ஆசிரியராக சிறந்த சிந்தனையாளராக இருந்த அந்த மனிதன் வெற்றிக்கான பண்புகளையும் குறித்து அநேக புத்தகங்களையும் எழுந்து மிக சிறப்பான வழிகாட்டுதலை கொடுத்த ஒரு மனிதனாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய வின் வின் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிற பொழுது, எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் என்று சொல்லி ஒழித்து கட்டி விடாமல், எனக்கும் வேண்டும் உனக்கும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சற்று யோசித்து பாருங்க. பல குடும்பத்திலே இதை நீங்க காண முடியும். வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வருகிற பொழுது, ஒரு சின்ன மனஸ்தாபம் வருகின்ற பொழுது, எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் என்று சொல்லி குடும்ப உறவுகளை வெட்டி ஒதுக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சின்ன ஒரு காரியத்திலே நமக்கு ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் 10 நிமிடத்திலே அதுவரை கட்டிக்காத்த குடும்ப உறவுகள், குடும்ப பாசம், ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் என்ன செய்வோம், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் என்று சொல்லி அனைத்து உறவுகளையும் முடித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒருவேளையும் இருந்து கொண்டே இருக்கலாம். அவர் சொல்லி முடிக்கிற பொழுது இப்படி முடிக்கிறாங்க, உறவுக்காக பிரச்சனைகளை விட்டுவிடலாம், ஆனால் பிரச்சனைக்காக உறவுகளின் ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று சொன்னாராம். உறவுக்காக பிரச்சனைகளை விட்டுவிடலாம், அதே நேரத்திலே பிரச்சனைக்காக உறவுகளை ஒரு பொழுதுமே விட்டுவிடக்கூடாது என்று சொல்கிற அனுபவத்தை சொல்றாங்க. இதுதான் இந்த ஆபிரகாம் அபிமலைக்கு வாழ்க்கையிலே உறவுக்காக கிணற்று பிரச்சனையே விட்டுவிட்டாங்க. நாம் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் இதுதான். பேர்சபா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய பின்னணியமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பேர்சபா என்று சொல்கிற பொழுது இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று குறிப்பிடுகிறாங்க. ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கிற பொழுதுதான் இந்த ஆகார் என்ன ஆதியாகவும் 21:15 அவன் துருத்தில் இருக்கும் தண்ணீர் செலவழிந்து போனது என்று பார்க்கிற வனாந்திரத்திலே அலைந்து தெரிகின்ற பொழுது அவர் வாழ்க்கையிலே எனக்கு குறைவு ஏற்பட்டது, வாழ்க்கையிலே பலவீனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, ஒரு நிலையற்ற ஒரு அனுபவமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று மற்றும் நிலைமையை குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இந்த வனாந்திரம் இருந்து கொண்டே இருக்கின்றன. பேர்சபாளுடைய அருகில்தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் அருகில் இருக்கிறது. ஆனாலும் வாழ்க்கை என்று சொல்கிற பொழுது அலைந்தும் தெரியக்கூடிய வாழ்வாக இந்த பெண்மணி இருந்தால் என்று சொல்லி திருமுறை வார்த்தையிலே நான் கற்றுக்கொள்ளப்பட முடியும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையை வனாந்திரம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதில் ஒரு காரியத்தை எண்ணி பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே சில வனாந்திரமான வாழ்க்கையை நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம். அது தெரியுமா? நான் சொல்லலை, திருமுறை சொல்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தை, வனாந்திரத்தின் அனுபவத்தை பல வேளைகளிலே நாமே ஏற்படுத்தி கொண்டு விடுகிறோமா? என்னாகும் புஸ்தகம் 32 எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் புஸ்தகம் 32 அதிலே 13 சொல்கிறது, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது, கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே 40 அளவும் அலைய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் இறைவனின் பார்வைக்கு கோபமுட்டினபடியினாலே, தவறு செய்தபடியினாலே என்ன பண்ணாராம்? 40 வனாந்திரத்திலே ஆண்டவே அலைய பண்ணினாம் என்று பார்க்கின்றோம். அதிலே இந்த எண்ணாகவும் 32:11 உத்தமர்களாக கர்த்தரை பின்பற்றின 2 யாரெல்லாம்? காலேபும் யோசுவாம் தவிர மற்றவர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை அவர்கள் தரிசிப்பதில்லை, காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவன் சொன்னாராம். காரணம், இந்த ஜனங்களுடைய துன்மார்க்கமான குணம். ஆகவேதான் திருசுனிக்கும் திருச்சமுடைய நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த யோசுவா இருக்கலாம், காலைபாக இருக்கலாம், உத்தமராக கர்த்தரை பின்பற்றினாகும். ஆகவே அவர்கள் அந்த காணாம் தேசத்தை பிரவேசித்தரகம் என்று சொல்லி இந்த வசனத்திலே கற்றுக்கொள்ளப்பட முடியும். நாம் இன்றைக்கு படிக்கிட்ட திருமுறை பகுதி உபாகம் புஸ்தகம் 29:5 படித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவ நம்மை ஆஸ்வதிக்க விரும்பக்கூடிய ஆண்டவ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பொழுதுமே கைவிட மாட்டோம் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வசனம். உபாகமும் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன்,
உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலிலிருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை என்று சொல்லி மிகவும் தெளிவாக கத்த சொல்றாங்க. ஒருவேளை நாம் தவறு அளித்தால் கூட, பராமந்தர் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது, கத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, கத்தை நமக்கு தருகின்ற ஒரு ஆசீர்வாதம், மேலிருந்த வஸ்திரம் அந்த ஜனங்களுக்கு பழையதாக போகவும் இல்லை, காலிலே அணிந்திருந்த அந்த பாதரட்சிகம் பழையதாக போகும் இல்லை என்று சொல்லி காக்கின்ற ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எபிரேயர் நிருபம் 11:38 சொல்கிறது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, அவர்கள் வராந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் வராந்திரத்திலே அலைந்து திரியக்கூடிய வாழ்க்கை இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் என் குடும்பத்திலே அலைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் வராந்திரமான அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன, அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கும் இந்த வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் தருகின்ற வார்த்தை ஆண்டரோடும் இருக்கிற பொழுது வனாந்திர வாழ்க்கையும் கர்த்தரை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். வனாந்திரத்திலே அலை திருந்தால் கூட அவர்கள் வாடி போகவில்லை, வனாந்திரத்திலே அலைந்தும் திருந்தால் கூட அவர்கள் நினைச்சவில்லை, இழைத்து போகவில்லை என்று சொல்லும் திருமறையிலே நான் கற்றுக்கொண்டிருக்கோம். அன்றைக்கே ஆபிரகாம் ஆகாரை அனுப்பின பொழுதும் ஆகார் அழுதும் தெரிந்த அதே வனாந்திரத்திலே அங்கேயே அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் என்பதை திருமறையிலே நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா நீ பயப்படாத என்று சொல்லி எந்த வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்தாலோ, எந்த வனாந்திரத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி அழுது தெரிந்து கொண்டிருந்தாலோ, அதே வனாந்திரத்திலே அவருக்கு வாழ்க்கையும் கொடுத்த ஆண்டவர் என்பதை அந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். இன்றைக்கும் இரண்டு காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒன்று வனாந்திர வாழ்வு வறட்சி என்று பார்த்தோம், இரண்டு வனாந்திர வாழ்வு அலைந்து திரைக்கூடிய வாழ்வும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் இதே வறட்சி இருக்கலாம், இதே அலைந்து திரைக்கூடிய வாழ்க்கையாக இருந்து கொண்டே இருக்கலாம். இந்த அனுபவம் மாற வேண்டும் என்பதற்காக இறை சமூகத்திலே நாம் காத்திருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கப்பட வேண்டும். அன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையை இதை கற்றுக்கொண்டிருக்கும் வனாந்திரத்திலே ஓடின பிற்பாடு கூட கத்தம் தாவீதோடு கூட இருந்தாம் என்று சொல்லி 1 Samuel 18:14 நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? கத்தம் தாவீதோடும் இருந்தாம், தாவீது கத்தரோடும் இருந்தபடியினால இந்த வனாந்திர அனுபவத்தும் இருந்து விலக்கி பாதுகாத்து மிகப்பெரிய நன்மைகளையும் நிறைவினையும் கத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதே அனுபவம் தான் தெசலோனிக்கும் திருச்சபையிலே அவர்கள் உபத்திரம் ஏற்பட்ட பிற்பாடு, தன் வாழ்க்கையிலே குறைவு ஏற்பட்ட பிற்பாடு, தன் வாழ்க்கையிலே நிந்தைகள் ஏற்பட்ட பிற்பாடு கத்தருக்குள் எப்படி இருந்தாங்களாம், மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாகும் என்று திருமுறை வசனம் மிக தெளிவாக நமக்கும் கற்றுத்தருகிறன. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்பதை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மன மகிழ்ச்சி நிறைவான மருந்து என்பதை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம் என்று சொல்லி கேட்டால் அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் இல்லை என்று தான் பதில் வருவதை நிச்சயமாக காண முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தருகின்ற மகிழ்ச்சி இந்த உலகத்திலே நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும், வறட்சியும் பாதையும் நின்று கொண்டிருந்தாலும், இந்த 2 ஆண்டு காலமாக எத்தனையோ குடும்பங்களே இந்த அனுபவத்தை காண முடியும். எங்கு பார்த்தாலும் வறட்சிகள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், இழப்புகள், வாழ்க்கையிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளப்பட முடியாமல் என் வாழ்க்கையிலும் இழந்து போன ஒவ்வொரு ஆசிரதமும் இல்லையாம் என்று சொல்லி கண்ணீர் உடைக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டல்லவா? அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தரோடு நாம் இருக்கிற பொழுது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக உபத்திரவத்திலே மகிழ்ச்சியும் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். மகிழ்ச்சியும் குறைத்து சொல்கிற பொழுது ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய காரியத்திலே மகிழ்ச்சியுடன் இருக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க. நமக்கு என்ன இருக்கிறதோ, என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் தந்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்திலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும், தன் இல்லாததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எது இருக்குதோ அதனுடைய மகிழ்ச்சியை விட்டுவிட்டு, எது இல்லையோ அதுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்ற மகிழ்ச்சியும் தொலைக்கிற ஜனங்கள் தான் உலகத்திலே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இதற்கான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு மனிதன் தன்னுடைய வங்கி இருப்பிலிருந்து சில லட்சங்களை அவன் திரும்ப பணமாக வாங்கி கொண்டு செல்கிறான். ஒரு சின்ன சின்ன 100 ரூபா நோட்டு கட்டாக கட்டி அவனுடைய பாக்கெட்டில் வச்சு, சில பாக்கெட்டில் வைக்கிறான், சில பேக்கில் வைக்கிறான் என்று சொல்லி வைத்து விட்டு இருசக்கர வாகனத்திலே பயணிக்கின்றான். பயணிக்கின்ற அனுபவத்திலே 100 ரூபாய் கெட்டு உள்ளே ஒரு கெட்டு வந்து அவனுடைய பாக்கெட்டில் இருந்து அவன் போகிற பாதையில் கீழே விழுகிறது பாருங்க. அந்த நோட்டுக்கட்டு சரியாக கெட்டாது இருந்ததுனால அந்த 100 ரூபாய் இருக்கக்கூடிய 100 நோட்டு இருக்கிறது, அந்த 100 நோட்டிலேருந்து 1 நோட்டு வந்து தனியே அவன் பறந்து போகிறது, பறந்து போய் வேறு இடத்துல விழுந்து விடுகிறது. இவனும் தெரியாமல் போய் விடுகிறான். போன மனிதனை தாண்டி அந்த பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பார்வையிலே இந்த 100 ரூபாய் நோட்டு கட்டுகள் அவன் பார்வையிலே படுகிறது. பட்ட உடனே அவன் எடுக்கிறான்,
அங்குமிங்கும் பார்க்கிறோம், யாருமே காணவில்லை. ஆகவே எடுத்தவன் அந்த இடத்திலிருந்து எண்ணி பார்க்கிறான். எண்ணி பார்க்கிற பொழுது 99 நோட்டுகள் அதில் இருக்கிறது, ஒரு நோட்டை காணவில்லை. 99 நோட்டு தான் இருக்கிறது என்று சொல்லி அங்கும் இங்குமாக தேட ஆரம்பிக்கிறான். பல இடங்களை தேடி பக்கம் அவனால் கிடைக்கவில்லை. அந்த 99 ரூபாய் நோட்டோடு தன்னுடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறான். இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு நோட்டு பறந்து போச்சுல, அந்த நோட்டு வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறது. கிளை கடந்து பார்த்து ஒரு வழிப்போக்கன் பார்க்கிறான். பார்த்த உடனே அந்த ரூபாயை எடுக்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த 100 ரூபாயும் எடுத்து கொண்டு போய் கடைக்கு போய் பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு பொருட்களாக வாங்குகின்றான். வாங்கிவிட்டு வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கும் கொடுத்து தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியுடும் இருக்கின்றான். இரண்டு ஒரே நிகழ்ச்சியை பார்த்து நினச்சுக்கிறான். ஒரு மனிதனுக்கும் 99 நோட்டுகள் கிடைத்தது, ஒன்று இல்லை என்று சொல்லி வீட்டில் போனாலும் கிடைத்த ரூபாயை வைத்து மகிழ்ச்சி அடையலை. இல்லாத ஒரு நோட்டை பார்த்து அவன் வருத்தோடு ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தான். ஆனால் இன்னொரு மனிதனும் தன் கிடைத்ததில்லை மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நான் படிக்க முடிந்தது. நண்பர்களே, இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தந்த வாழ்க்கை, வாழ்க்கையில கஷ்டங்கள் உண்டு, வாழ்க்கையில துயரங்கள் உண்டு, வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, எல்லாவற்றின் மத்தியிலையும் உபத்திரத்தின் மத்தியிலையும் நாம் இருக்கின்ற வாழ்க்கைகளை கர்த்தருடன் இருப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் படிக்கிற சங்கீத புஸ்தத்தை எடுத்து பாருங்க. சங்கீதம் 35:9 இப்படி சொல்கிறது. சங்கீதம் 35:9 என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்றாங்க. என் ஆத்துமா கத்தரிலே கலிகுறும் அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்குமாம். தாவீரின் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் பல வந்தன. சவுல் மூலமாக எத்தனையோ உபத்திரவங்கள், குகையில் ஓடினான், காட்டில் ஓடினான், எதிரின் பாளையத்தில் ஓடினார், வனாந்தரத்தில் ஓடினார். எல்லா இடத்திலும் இழப்பு உண்டு, இருள் உண்டு, பயம் உண்டு, பயங்கரங்கள் உண்டு. ஆனால் கூட கத்தரோடும் இருந்தபடியினாலே கத்தருடைய அந்த மகிழ்ச்சியிலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டாரே. இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இறை வார்த்தையிலே தியானிக்கக்கூடிய அன்பும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கின்ற ஒரே வார்த்தை, வாழ்க்கையிலே உபத்திரங்கும் துன்பங்கள் வருகின்ற பொழுது ஒரு பொழுதுமே ஆண்டோரை விட்டு விடாதீங்க, ஜபத்தை விட்டு விடாதீங்க, கத்தரோடு பேசுகிற அனுபவத்தை விட்டு விடாதீங்க. அப்படி நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயும் உபத்திரவத்திலே தெசலோனிக்கும் திருச்சி போன்று மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற தெய்வீக கிருபைகளே கத்தம் நிறைவாம் தரட்டும். இந்த அனுபவம் வாழ்வும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் படியாக நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் கூறி அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்துட் இருந்து எழுந்தருளினார். பரமணலுக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லது பாரசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தூர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீம். இந்த விசுவாசத்திலேயும் நிலைநிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நின்ற வண்ணமாக வனாந்திர யாத்திரையில் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் நான் படிக்கிட்ட இறை வார்த்தைக்கிணங்க அந்த அனுபவத்தோடு இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடி இறை சமூகத்திலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம்.
அடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. பனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் தொங்கு போகும் நேரங்களில் பனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் தொங்கு போகும் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான இந்த இரவு பொழுதலையும் வனாந்திரத்தில் தாவீதுடைய அனுபவத்தை குறித்து திருமறை வார்த்தைகளை வனாந்திரத்திற்குள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சுருக்கமாக தியானித்திருக்கின்றோம். வறட்சி நிறைந்த வாழ்வு, என் வாழ்க்கையையும் இன்றைக்கு வறட்சியோடு இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? என் வாழ்க்கையிலேயும் நன்மைகளை இழந்து போயிருக்கிறேன், என் வாழ்விலேயும் ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையை அலைந்தும் தெரிந்து கொண்டு கூடிய வாழ்க்கையாக இருப்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா?
ஒரு விசை எண்ணி பார்ப்போமா? ஒவ்வொரு நாளும் இந்த இழந்து போன ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்து போன வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக, வாழ்க்கை அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றனே, கண்ணீரின் பாதையிலும் இருந்து கொண்டும் இருக்கின்றனே, என் வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமே. தாவீதுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தன் வாழ்க்கையில் எவ்வளவு அலைந்து திரிந்தாலும், காட்டில் அலைந்தாலும், குகையில் அலைந்தாலும், எதிரின் பாளையத்தில் அலைந்து திரிந்தாலும், வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து வறட்சியின் பாதையில் நின்று கொண்டால் கூட, கர்த்தரோடு இருந்தபடியினாலே தாவீது சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லி. தெசலோனிக்கேயர் திருச்சபை மக்களும் அன்றைக்கோ உபத்திரத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலேயும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்தார்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பதிலும் திருப்தியோடு இருந்து கர்த்தம் தந்த குடும்ப வாழ்வு, கர்த்தம் தந்த பணிகள், கர்த்தம் தந்த வருவாய், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் எடுப்போமா? அப்படி எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் இந்த உலகத்திலே சாட்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியுமே. ஆண்டவரே, அந்த கிருபை வரங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தம் தந்த அருமையான இது பொழுதுக்காக நன்றி படைக்கிறோம் ஐயா. இறை சமூகம் காத்திருக்கிற வாழ்க்கையிலே, தெசலோனிக்கேயர் திருச்சபையிலே காணப்பட்ட நற்குணசாலிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கர்த்தம் தருகிற அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. அந்த அனுபவத்திலேயும் தாவீதுனுடைய வனாந்திர வாழ்வுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அனுபவத்திலையும் கற்றுக்குள்ள கிருபையும் தந்திருக்கிறேன் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே கூட எங்கள் முன்பாக ஆசிரியம் இருக்கிறது, ஆனாலும் அலைந்து திரிக்கூடிய வாழ்வாக, என் வாழ்க்கையிலே வறட்சி போன்ற வாழ்க்கையிலும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனதாரம் இறைவிட திருக்கரங்களை அர்ப்பணித்து மன்றாடி கொண்டிருக்கும் இறைவம் தருகின்ற தெய்வீகம் நன்மொழி நிறைவாம் தாரோ. ஆண்டவரே, வாழ்க்கையில் காண்கின்ற வராமந்தர் பாதை மாறும்படியா நான் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் காணப்படுற வறட்சி போன்ற அனுபவங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் அலைந்து திரிக்கூடிய அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தம் தருகின்ற தெய்வீக விடுதலையும் நிறைவாம் தாரம், தெய்வீக சமாதம் நிறைவாம் தாரம், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற தெய்வீக பாக்கியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ராஜம். ஒவ்வொரு சூழ்நிலையில என் வாழ்க்கையிலே மனாந்திரம் போன்ற அனுபவத்திலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக உமையை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆடம் தருகின்ற தெய்வீக சமாதானத்தையும், தெய்வீக சுகத்தையும், தெய்வீக விடுதலையும் கர்த்தம் நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றுவரையும் தாவீது உமோடும் இருந்தது போல எங்கள் அத்தனை குடும்பத்து மக்களும் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கும் கிருபை தாரோ. உமோடு ஜெபிக்கக்கூடிய தெய்வீக பாக்கியத்தையும் நிறைவாம் தாரோ. இறை சமூகத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு தூரமாக செல்ல வண்ணமாக நன்றோடும் இருக்கின்ற பொழுது மனாந்தர வாழ்க்கை மாற்றி செழிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டவன் எங்கள் வாழ்க்கையிலையும் அந்த அனுபவத்தையும் நிறைவாம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஜெபித்துக் கொண்டிருக்க அத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி கொண்டிருக்கும் அன்றுவரையும் இத்தொழுவிக்காக ஜெபித்துருகம் உழைத்துருகம் என்று சொன்ன அனைத்து பிள்ளைகளோட உங்களுடைய காருண்யம் நிறைவாக தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை உடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்களை கண்ட எல்லா குறைவுகளும் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் பாத பணிந்து வேண்டுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. அனுக்கிரக வார்த்தையுடைய இப்போதடியாரை அனுப்புமையா, மனமாதில் தாய ஊரும் மகத்துவ பரவி வந்தனமும் காமே, மனமாதில் தாய கூறும் மகத்துவ பரதி வந்தனமுமக்காமி. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமா மொழிகள் சந்ததம் எமதாக மிக பல நடித்திட சாமியின் அருள் புரிவா, சந்ததம் எமதாக மிக பல நடித்திட சாமியின் அருள் புரிவா. தோத்திரம் புகழ் மாகிமாய் கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே, பாத்திரமே அதிசோபித பரணி பாதசரன் நாமே, பாத்திரமே அதிசோபித பரணி பாதசரன் நாமே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய்க்கூடிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிந்தனையின் வழி நடத்தலும்
நம் அனைவரோடும் நம் ஏறெடுத்த விண்ணப்பத்தோடும் கேட்ட இறைவாழ்த்திகளோடும் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாகும். ஆமீன்.